அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தினுடைய 26வது வார ஞாயிறு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். எங்களுடைய எண்ணங்கள் கடவுளுடைய எண்ணங்கள் அல்ல, எங்களுடைய சிந்தனைகளும் கடவுளுடைய சிந்தனைகள் அல்ல. நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை மாற்றி கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழவும், கடவுளுடைய பேரன்பை நாங்கள் பிரதிபலிக்கின்றவர்களாக வாழவும் இந்த பலியிலே நாங்கள் உருக்கமாக மன்றாடுவோம். அத்தோடு இந்த பலியிலே சில விதமாக இறந்து 11வது ஆண்டை நினைவு கூறுகின்ற மகேந்திரம் என்பவருக்காக செபித்து கொள்ளுவோம். அத்தோடு இறந்து 32வது ஆண்டு நிறைவு செய்கின்ற யோசப் முத்துக்குமார் என்பவருக்காகவும் மன்றாடுவோம். இவருடைய குறை குற்றங்கள் பாவங்கள் பலவீனங்களை ஆண்டவர் பொருட்படுத்தாமல் வல்லமை மிகுந்த மன்னிப்பினால் இவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து கருவிறக்கம் கொடுத்து புனிதர்களுடைய தோளமையிலே இவர்களுக்கு இடமளித்துள்ள வேண்டுமென்று இந்த திருப்பலியிலும் மன்றாடுவோமாக. அத்தோடு சத்திர சிகிச்சை நல்லபடியாக இடம்பெற்று குணம் பெற அன்டனி ஞானராஜ் என்பவரும் எட்கார் குடும்பத்தினரும் விசேடமாக செபிக்கின்றார்கள். ஆண்டவருடைய குணப்படுத்துகின்ற வல்ல கரம் அவர்களோடு என்றைக்குமே இருக்கவும், அவர்களை ஆண்டவர் தொடர்ந்து தொட்டு குணமாக்கவும், ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் இந்த குடும்பங்களுக்கு நிறைவாக கிடைக்கவும் இந்த பலி வேளையில் உருக்கமாக மன்றாடுவோமாக. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நமாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த புனிதமான கல்வாரி பலி இறைவனுக்கு உகந்த பலியாக இருக்க, அதற்கு தடையாக இருக்கிற எங்களுடைய பாவங்கள் பலவீனங்கள் குறை குற்றங்களுக்காக ஆண்டவருடைய இரக்கத்துக்காகவும் மன்னிப்புக்காகவும் செபித்து இந்த பலிக்கு நம்மை தயார் செய்து கொள்வோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு, ஆண்டவரே இரக்கமாயிரு, கிறிஸ்துவே இரக்கமாயிரு, கிறிஸ்துவே இரக்கமாயிரு, ஆண்டவரே இரக்கமாயிரு, ஆண்டவரே இரக்கமாயிரு. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனதோற்கு அமைதியுமாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டே உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றுகளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர்,
நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றிற்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீரெல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்களும் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியினக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பொல்லார் நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். இறைவாக்கினர் எசேக்கியால் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ராயேல் வீட்டாரே கேளுங்கள், என் வழி நேர்மையற்றது, உங்கள் வழிகள் என்றோ நேர்மையற்றவை. நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறுழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவறின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பின் நின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்து நின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. உங்கள் பதில்: ஆண்டவரே, உம் இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உமது பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள், உம்மையே நான் நாள் முழுவதும் நம்பியிருக்கிறேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவையே. என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும் உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோர்க்கு தம் வழியை கற்பிக்கின்றார். மது இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவிடம் இருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? அன்பினாலும் ஆறுதலாலும் தூய ஆவியாலும் தோழமையும் பரிவும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒருமனத்தவராயிருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடும் மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவர்களாக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்கவில்லை, ஒன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று
மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே கிறிஸ்துவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்கே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, alleluia, alleluia. Alleluia, alleluia, alleluia. கிறிஸ்துவை போற்றுங்கள், alleluia. கிறிஸ்துவை போற்றுங்கள், alleluia. கிறிஸ்துவை போற்றுங்கள், alleluia. கிறிஸ்துவை போற்றுங்கள். என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதியதுவிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது. இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஒரு மனிதருக்கு இரு புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடம் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகின்றேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலை மகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றி கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். இது கிறிஸ்து விளங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 26வது வார ஞாயிறுக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம். இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் எசேக்கியாவினுடைய புஸ்தகத்திலே தேர்ந்தெடுக்கப்படுகின்ற வாசகத்திலே, பொல்லாதவர்கள், தீயவர்கள், அல்லது இன்னும் ஒரு பிரிவு நல்லவர்கள், நன்மை செய்கின்றவர்கள் என்று இரண்டு பேரை பார்க்கின்றோம். பொல்லாதவர்கள் தாம் செய்கின்ற அந்த பொல்லாப்பில் இருந்து அல்லது தீமைகளில் இருந்து விலகி கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் அவர்கள் நல்ல வழிகளை பின்பற்றிக் கொள்வார்கள், ஆண்டவர் அவர்களை காத்துக் கொள்வார். சகோதரர்களை, பொல்லாதவர்கள் தீயவர்கள் என்று இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், சொல்ல கேட்கின்றோம், எங்களுக்கும் தெரியும்.
நாங்கள் அநேகமான ஆட்கள் எங்களுடைய வீடுகளிலே அல்லது பெரியவர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், அல்லது எங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சொல்லுவோம், அவர்கள் பொல்லாதவர்கள், கூடாதாக்கள், பிள்ளைகள் அங்கே போகக்கூடாது, போக விட வேண்டாம், அந்த குடும்பத்திடம் போக வேண்டாம், அங்கே அவர்கள் தீயவர்கள், கூடாதாக்கள், பொல்லாதாக்கள் என்று நாங்கள் இந்த பெற்றோர் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்ப்பது தமிழர்களிடத்திலே அதிகமாக இருக்கின்றது. அநேகமான பெற்றோர் சொல்லுவார்கள் மற்றவர்கள் ஒரு அது சொந்த சகோதரத்தினுடைய குடும்பமாக இருக்கலாம், உறவினருடைய குடும்பமாக இருக்கலாம், நண்பர்களுடைய குடும்பங்களாக இருக்கலாம், அவங்க பொல்லாதாக்கள், அவங்க தீயவங்கள், நீங்கள் அங்கே போனால் உங்களுக்கு தீமை நடக்கும், பொல்லாப்பு நடக்கும், ஆகையினாலே அவர்களுடைய வீட்டு வாசல் படி ஏற வேண்டாம், அவர்களோடு கதைக்க வேண்டாம், அவர்களுடைய பிள்ளைகளோடு கதைக்க வேண்டாம், உறவாட வேண்டாம், ஏனென்றால் அவர்கள் கூடாதவர்கள், பொல்லாதவர்கள் என்று நாங்கள் அவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்து விடுகின்றோம், அவர்களுக்கு ஒரு பெயர் சூட்டி விடுகின்றோம். ஒன்றுமே அறியாத இந்த பிள்ளைகள் கூட அவர்கள் பொல்லாதவர்கள் என்று தான் நினைத்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் தீயவர்கள் நினைப்பார்கள், தீங்கு செய்கின்றவர்கள் நினைப்பார்கள். ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் எந்த தீங்கும் செய்யவில்லை. இந்த பெற்றோர் இந்த பிள்ளைகளுக்கு அப்படியான நஞ்சுகளை ஊட்டி வளர்ப்பதை நாங்கள் சாதாரணங்களுடைய வாழ்விலே நாங்கள் எல்லோருமே அதை பார்க்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பொல்லாதவர்கள் தாம் செய்த அந்த தீய செயல்களிலிருந்து விடுபடுகின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுவார், நீதியையும் நேர்மையும் அவர்கள் கடைபிடிப்பார், கடைபிடித்தால் கடவுள் அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பார். எப்படி இந்த பொல்லாதவர்களும் தீயதவர்களும் நீதியையும் நேர்மையையும் கடைபிடிக்க முடியும்? அவர்கள் பொல்லாதவர்களாயிற்று, தீயவர்களாயிற்று, இரண்டுமே வேறுபட்ட தன்மையிலே முரண்பாடான விடயங்களாக இருக்கின்றனவே என்று நாங்கள் ஒருவேளைகளிலே சிந்திக்க தூண்டலாம். இந்த பொல்லாதவர்கள் தீயவர்களுக்கும் ஆண்டவர் வாழ்வை கொடுக்கிறார். பொல்லாதவர்களும் தீயவர்களும் இந்த பொல்லாப்பிலும் தீமையிலும் அப்படியே செத்துவிட வேண்டும் என்று அல்ல. ஆண்டவர் நமக்கு அழகாக சங்கீதத்தில் கூட சொல்லுகிறார், நான் தீமையை வெறுக்கின்றேன், அந்த ஆக்களை வெறுக்கிறேன், ஆக்களை வெறுக்கிறேன், நான் நோயுள்ள ஆக்களுக்கு தான் குணம் கொடுக்க வந்த, நான் நோயுள்ள ஆக்களுக்கு தான், நோயற்றவர்களுக்கு அல்ல, பாவிகளைத்தான் அழைக்க வந்த நான், நீதிமான்களை அல்ல. இதை நாங்கள் சக்கைவினுடைய வாழ்வில் கூட நாங்கள் பார்க்கிறோம். சக்கை ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதற்கு ஆவலாக இருக்கிற பொழுது, அவருடைய வீட்டிலே இயேசு உறவாட போகிற பொழுது, விருந்துண்ண போகிற பொழுது, அங்கே பரிசேயர் கேட்கிறார்கள், இந்த இவனோடு வரி தண்டுகின்றவனோடு எப்படி உங்களுடைய தலைவர் போய் உணவருந்த முடியும்? அப்பதான் ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார், நான் பாவிகளைத்தான் அழைக்க வந்தேன், தீயவர்களுக்கு தான் வாழ்வு கொடுக்க வந்தேன், நோயுள்ளவனுக்கு தான் மருந்து கொடுக்க வந்தேன், தவறிப்போன ஆட்டைத்தான் தேடி கண்டுபிடிக்க வந்தேன். ஆயினாலே பொல்லாதவர்கள் தீயவர்கள் என்று பிறந்ததிலிருந்து இறக்க மட்டும் அவர்கள் பொல்லாதவர்களாக தீயவர்களாக இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. ஆகினாலே அவர்களும் நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் ஆண்டவர் அவர்களுக்கு வாழ்வை கொடுப்பார். நமக்கு அழகாக எசேக்கியேல், ஏனென்றால் எசேக்கியேல் இறைவனுடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லுவதற்காக, இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுவதற்காக அழைக்கப்படுகின்றார். கடவுள் இரக்கமுள்ளவர், பரிவுள்ளவர் என்பது மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய தீய வழியிலிருந்து விலகி ஆண்டவரிடம் போங்கள், உங்களுடைய பொல்லாத வழிகளிலிருந்து விலகி ஆண்டவரிடம் போங்கள், அவர் உங்களுக்கு வாழ்வை கொடுப்பார் என்று நெத்திக்கு நேர எசேக்கியேல் இறைவாக்கினவர்களுக்கு சொல்லுகிறார். வெறுமனே ஆண்டவர் இரக்கமுள்ளவர், மன்னிப்புள்ளவர், பேரன்புள்ளவர் என்று சொல்லி போட்டு போகல, நீங்கள் தீமை செய்கிறீர்கள், பொல்லாப்பு செய்கிறீர்கள், அதனால் இதிலிருந்து விலகி நீங்கள் ஆண்டவரிடம் போங்கள், ஆண்டவர் உங்களுக்கு வழியை காட்டுவார், நீதியையும் நேர்மையையும் நீங்கள் கடைபிடியுங்கள். இந்த ரெண்டுமே இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை, தேடி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. ஆக்களிடத்திலேயும் இல்லை, குடும்பங்களிலேயும் இல்லை, சமூகத்திலேயும் இல்லை, நாட்டிலேயும் இல்லை, அரசியல் தலைவரிடத்திலேயும் இல்லை, நீதியும் நேர்மையும். ஆகையினால் இந்த பொல்லாதவர்கள் எப்படி நீதியின் நேர்மையை கண்டுபிடிக்க முடியும் என்றால் ஆண்டவர் அவர்களுக்கு வழியை கொடுப்பார், ஆண்டவர் அவர்களுக்கு வழியை கொடுப்பார் சகோதர சகோதரிகளே. ஆகையினாலே இவர்கள் தங்களுடைய உண்மையை கண்டுணர்ந்து குற்றங்களிலிருந்து விடுபடுகிற பொழுது, கடவுளிடம் திரும்பி போகிற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு வாழ்வை கொடுப்பார். ஆகையினாலே இன்றைக்கு இந்த நேரியவர்கள் அல்லது நீதி உள்ளவர்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றவர்கள், நல்லவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் பல வேளைகளிலே தங்களுடைய வழிகளை விட்டு நெறிகளை கடந்து தீமை செய்து பொல்லாதவர்களாக மாறிவிடுகிறார்கள். அதே இன்றைக்கு இசைக்கு அழகாக சொல்லுகிறார், நீதி உள்ளவர்கள் நேர்மையற்ற வழிகளை கடைபிடிக்கிறார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், நாங்கள் சில பேருக்கு பட்டம் சூட்டியிருக்கிறோம் அல்லது பேர் கொடுத்துருக்கிறோம், அவர்கள் நல்லவர்கள், இவர்கள்ட போனால் நல்ல காரியங்கள் நடக்கும். அல்லது நாங்கள் சில வேளைகளை சொல்லுகிறோம், இவர்களிட போங்கள் காரியங்கள் நடக்கும் என்று. ஆனால் அவர்கள் சில வேளைகளிலே காரியங்களை நடத்துவதற்காக நல்லவர்களாக இருக்கிறவர்கள் தீயவர்களாக மாறுகிறார்கள்.
தீயவர்களாக மாறுகிறார்கள் தங்களுடைய எங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக. ஆகையினாலே இந்த நேரியவர்கள் தம் நடத்தையில் நின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் இழைத்த தவறின் பொருட்டு சாவார்கள். இசைக்கேல் இஸ்ரேல் மக்களுக்கு அழகாக சொல்லுகிறார், நீங்கள் நீதி உள்ளவர்களாக நேர்மை உள்ளவர்களாக இருந்தும் உங்களுடைய நெறிமுறைகளை நீங்கள் தவறினால் சாவீர்கள். அதனாலே இன்றைக்கு பொல்லாதவர்கள் தீயவர்கள் என்றும் நீதி உள்ளவர்கள் நேர்மையாளர்கள் என்றும் ரெண்டு பேரையும் பார்க்கின்றோம். இரண்டு பேருக்கும் வாழ்வு உண்டு. அவர்கள் தவறிப்போனாலும் ஆண்டவரிடத்திலே அவர்களுக்கு வாழ்வு உண்டு. எசேக்கியேல் சொல்ல வருவது நீதி உள்ளவர்கள் நேர்மை உள்ளவர்கள் ஆண்டவரிடத்தில் தான் வாழணும், தவறி போக முடியாது. இன்றைக்கு நாங்கள் சோதர சோதரர்களை நீதி உள்ளவர்கள் நேர்மை உள்ளவர்கள் என்று நினைக்கின்ற பலர் கூட தங்களுடைய நீதி வழிகளை விட்டு நேர்மையான வழிகளை விட்டு தவறி போகிறார்கள் பல காரணங்களுக்காக. பணம் சம்பாதிக்க வேண்டும், பொருட்கள் சம்பாதிக்க வேண்டும், அந்தஸ்துகளை சம்பாதிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அநீதியான வழிகளிலே போகிறார்கள். நீதியற்ற முறைகளை கண்டுபிடிக்கிறார்கள், நீதியற்ற வழிமுறைகளிலே சென்று பணங்களை பொருட்களை அந்தஸ்துகளை சம்பாதிக்கிறார்கள். இவர்களைத்தான் எசேக்கியேல் சொல்லுகிறார் சாவார்கள் என்று சொல்லி. அதனாலே இன்றைக்கு இயேசு ஆண்டவருடைய கடவுளுடைய பேரன்பு எங்களுக்கு நிறைவாக காட்டப்படுகின்றது. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், மன்னிப்புள்ளவர். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூட நமக்கு அழகாக சொல்லப்படுகிறது, கடவுளுடைய பேரன்பு அவர்களுக்கு காட்டப்படுகிறது. இங்கே பார்க்கின்றோம், ஒருவன் போக மாட்டான் என்று சொல்லுகின்றான், ஆனால் அவன் மனம் மாறி போகிறான். மற்றவனை பார்க்கிறோம், போறேன் என்று சொல்லுகிறான், போகவில்லை. நாங்கள் இன்றைக்கு சொல்லுவது ஒன்று, செய்வது இன்னும் ஒன்று. நாங்கள் சொல்லுவது ஒன்று, செய்வது இன்னொன்று. ஆண்டவர் இயேசு சொல்லுவதைத்தான் செய்தார், செய்ததைத்தான் சொன்னார். இன்றைக்கு இந்த நற்செய்தி வாதத்தில்தான் காணுகிறோம். சௌர சோரிகளே, நாங்கள் கடவுளுடைய பேரன்பை வாழுவோம். நாங்கள் எங்களுடைய மனச்சாட்சிக்கு ஏற்றபடி வாழுவோம். நாங்கள் ஆக்களுக்கு முகத்துக்கு ஒன்று சொல்லுவோம், பின்னுக்கு இன்னும் ஒன்று சொல்லுவோம். முகத்துக்கு நேர நாங்கள் கதைக்கின்ற பொழுது தேன் ஒழுக வடிய நாங்கள் கதைப்போம், ஆக்களை போக விட்டுட்டு பின்னுக்கு நல்லா குத்துவோம். இதுதான் எங்களுடைய பாரம்பரியமாக இருக்கிறது. இதைத்தான் இவனும் செய்தான், போறேன் என்று சொன்னான் ஆனால் போகவில்லை. நாங்கள் பார்க்குறோம், ஐயோ நீங்கள் தான் நல்லவர்கள் வல்லவர்கள், உங்களால் எல்லாம் நாங்கள் இப்படி இருக்கிறோம், உங்களுக்கு எவ்வளோ உதவி செய்தீங்கள், நீங்கள் நல்ல குணம் படைத்தவர்கள்னு நேரம் மூஞ்சைக்கு நேரம் நாங்கள் நல்ல வடிவாக கதைப்போம். ஒழுக ஒழுக அவர்கள் மற்ற பக்கம் திரும்பின உடனே அவங்கள பற்றி நாங்கள் ஆவலாதி அவரது இல்லாத பொல்லாதெல்லாம் கதைப்போம். மூத்துக்கு நேரம் கதைக்க மாட்டோம், பின்னே கதைப்போம். மற்றவனை பார்க்குறோம், மற்ற மாதிரி செயற்படுறான். அதனால சோதர சோதரிகளை, நாங்கள் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்ததை நாங்கள் வாழுவோம். கிறிஸ்துவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுவோம். நாங்கள் நீதி உள்ளவர்களாக நேர்மை உள்ளவர்களாக இருப்போம். நாங்கள் பொல்லாதவர்களாக தீயதவர்களாக அல்லது இறைவனுடைய வழியிலே நாங்கள் வாழவில்லை என்றால் மீண்டுமாக நாங்கள் இறைவனுடைய வழிக்கு வருவோம். இன்றைக்கு விபச்சாரத்தில் குடிபட்ட பெண்ணினுடைய வாழ்வை கூட நாங்கள் பார்க்கின்றோம். எல்லாருமாக வந்து கையும் களவுமாக அவள் குடிபட்டு விட்டால் ஆகையினால் நமக்கு ஒரு சட்டம் இருக்கின்றது, இவளை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்கிறார்கள். ஆண்டவர் அழகா சொல்கிறார், உங்களுடைய பாவம் இல்லாதவர் முதலில் கல்லெறியட்டும். பெரியவர் முதல் சிறியவர் வரை அங்கிருந்து விலகி போகிறார்கள். அப்பொழுது ஆண்டவரும் இயேசுவும் அவளும் தான் தனியே இருக்கிறார்கள். அம்மா உன்னை யாரும் தீர்ப்பிடவில்லையா? இல்லையா ஆண்டவரே என்கின்றார். நானும் தீர்ப்பிட மாட்டேன், இனி பாவம் செய்யாதே போயிட்டு வா, இதுதான் கடவுளுடைய அன்பு. ஆனால் நாங்கள் ஏதாவது ஒரு தீங்கு செய்துவிட்டால் அல்லது ஒரு குற்றம் செய்துவிட்டால் ஒரு பிழை செய்துவிட்டால் அவர்களை பொல்லாதவர்கள் தீயவர்கள் என்றே நாங்கள் பட்டம் சுட்டி பட்டம் குத்தி மூலையில் ஒதுக்கி விடுவோம். சோர சோரிகளை, எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் உணர்ந்து இறை அன்பை மற்றவர்கள் வாழ இந்த பலியிலே வர வேண்டும் என்ற ஆர்வமாக. எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோமாக. ஒரே கடவுளை நம்புகின்றேன், உன்னகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்றே கடவுளாக, ஒளியின் நின்றே ஒளியாக, உண்மை கடவுளின் நின்றே உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன.
மனிதர் நமக்காகவும் நம்மைப்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவுடமடைந்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் பல பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமேன். எங்களுடைய தேவைகள், மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்களுக்காக விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் எடுத்து சொல்லி மன்றாடுவோமாக. நல்ல ஆயன் தன் மந்தையை அறியும் என்ற இயேசுவே, உமது மந்தையை அறிந்து இறைவழி நடத்த அயராத உழைக்கும் எமது பரிசுத்த தந்தை, அனைத்து ஆயர்கள், குருக்கள், துறவியர், கன்னியர் ஒவ்வொருவரின் துன்ப வேளையிலும் துணை நின்று காத்து அவர்கள் பணியை புனிதமாக்கி ஏற்றிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளம். இறைவாட்டியை கேட்கும் உம் மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கேட்பதுடன் நின்று விடாது உம் வார்த்தைக்கு செவிமடுத்து இறைவார்த்தை சொல்லும் பாடத்தை உணர்ந்து அதன்படி வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளம். நாட்டை ஆள்வோரும் மத தலைவர்கள் ஆட்சியிலுள்ளோர் அனைவரும் கட்சி மனப்பான்மை வீண் பெருமைக்கு இடம் கொடாது மனத்தாழ்மையோடு தங்களிலும் பார்க்க மற்றவரை உயர்ந்தவராக மதித்து அன்பான சமாதானமான ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்ப வரந்தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளம். நன்மையின் நாயகனே இறைவா, நாட்டின் சீர்குலைவாலும் வேறு பலதரப்பட்ட காரணங்களாலும் ஒடுக்கப்பட்டு உரிமை வாழ்வுழந்து வாழ வழி தேடி அயல் நாடுகளிலும் உலகெங்கும் தஞ்சம் புகுந்து வாழும் ஒவ்வொரு உள்ளங்களையும் இந்த வேளையில் நினைவூறுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, நீர்தாமே அவர்களுடன் கூட இருந்து திடப்படுத்தி வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளம். உயிர்ப்பும் உயிரும் நானே என்ற இயேசுவே, இவ்வுலக பயணத்தை முடித்து உம்மிடம் வந்த அனைத்து ஆன்மாக்களையும் வைரஸ் தாக்கத்தால் உயிரிழந்த அனைவரையும் விசேஷமாக இப்பலியில் நினைவு கூறும் ஜோசப் முத்துக்குமார் இவ்வுலகில் செய்த குற்றங்களை மன்னித்து கருணையுடன் அவர்களை உமது ஒளியில் சேர்த்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளம். எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல பரலோக பிதாவே, நாங்கள் சொன்ன இந்த மன்றாட்டுகளோடு எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற அனைத்து தேவைகளையும் நீர் ஒருவரை அறிவீர். உமக்கு சித்தமானால் இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடமிருந்து மன்றாடுகின்றோம் தந்தையே. ஆமென்.
ஆண்டவரே அனைத்துலகின் இறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே அனைத்துலகின் இறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம்முறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துயவரான தந்தையே, எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வெளியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நேதியுமாகும், எங்கள் கடமையும் மேட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார், தந்தை அவர் உடம் விண்ணறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணை சைத்து முடிவின்றி சொல்லுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், உன்னகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மாற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தோமை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பெண் கண்ணத்தையும் அடைத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய நிறத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் மதமர் அறிக்கை அடைகின்றோம்.
உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமாக்கு ஓழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றியை செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தெருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உழைத்தெருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று முமாக்கே உரியதே. ஆமென், 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 ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் கிறிஸ்து இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த சபத்திலே தந்தையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காகவும் உருக்கமாக மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று முமாதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை மட்டுமே அழைத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சொம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சொம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சொம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், சம்மறியின் விருந்து கலைக்க பெற்றவர் பெரு பெற்றோ. ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும்,
எனது ஆன்மா நலமடையும். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடும் என் தலைவா. சொந்தம் நன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ, உந்தன் நன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ, மெழுகாகினேன் திரியாகவா மலராகினேன் மனமாகவா, மெழுகாகினேன் திரியாகவா மலராகினேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா. ஆன்மீக நற்கருணை மன்றாட்டிலே பங்கு பெறுவோமாக. என் இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாக இருக்கிறீர் என்று நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை வரவேற்க நான் ஆவலாயுள்ளேன். இந்த நேரத்தில் அருட்சாதன முறையில் உம்மை பெற்றுக்கொள்ள முடியாததினால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்துக்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்ளுகின்றேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்ளுகின்றேன். நான் உம்மை விட்டு ஒருபோதும் பிரிந்து போக அனுமதிக்காதேயும். ஆமேன். இதில் கடவுளின் அன்பை அறிந்து கொண்டோம். ஏனெனில் அவர் நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நாம் நம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க வேண்டும். இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வு எங்கள் மனத்தையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பவர்களாக இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு நிறைய சீரழிப்பாராக. அயலவர்களுக்கு அன்பு பணிகள் புரிந்து வாழ்ந்திட கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். நன்றி. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உன்மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா, உன்மடி மீது தலை சாய்ந்து உறங்க வேண்டும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, உந்தன் பெயரை ஒரு முறை சொன்னால் உள்ளம் இங்கே மகிழ்கின்றது, கண்கள் மூடி கரங்கள் குவித்தால் புதுமைகள் கூடி நிகழ்கின்றது. அம்மா நானும் பிள்ளை தொல்லை இனியில்லை,
உன் திருவடி அமர்வது போதுமம்மா, திருவருள் வாழ்வில் சேருமம்மா, கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உன்மார் போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா, உன்மடி மீதே தலை சாய்ந்து உறங்க வேண்டும் அம்மா, கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா.